திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடுதான் தாவேக தலைவர் விஜய் என்று தமிழ்நாடு பாடநூல் தலைவர் திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் பொதுக்கூட்டம் மற்றும் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் தலைவர் திண்டுக்கல் லியோனி, சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர்டி சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு 20 பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் லியோனி, திமுகவின் சாதனை அதிமுகவின் சாதனை என்னென்ன என்பதை மேடை போட்டு பேச தயாரா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டார். திமுக என்கிற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடு தான் விஜய் என்றும், ஏற்கனவே 20 பிளேடுகள் வந்து அதில் 4 துருப்பிடித்து கிடப்பதாகவும் சில பிளேடுகள் மரத்தோடு ஒட்டி கிடப்பதாகவும் திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடு தான் நீங்க. ஏற்கனவே 20 பிளேடுகள் துருப்பிடித்து 4 பிளேடு கிடக்குது, சில பிளேடு மரத்தோட ஒட்டி கிடக்குது, சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாம அனாதையா கிடக்குது. 21வது பிளேடு தப்பி ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய 1,15,00,000 பெண்கள், என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பக்கம் என்றும் இருந்து கொண்டே இருப்பார்கள்.